ப்ளூ பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரைன் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸை லைவ் கோட் எக்ஸ்பிரேஷனோட பார்த்துட்டு இருக்கோம். இது 23rd க்வெஸ்சன். வாங்க க்வெஸ்சன் அண்ட் ஆன்சருக்கு போகலாம். இதுக்கு முன்னாடி 22 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக ஃபார்ம் எலமெண்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக ஹெச்டிஎம்எல் டீட்டெயிலாகவும் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு க்வெஸ்சனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட டீட்டெயில் ஒர்க்கையும் டிஃபைன் பண்ணி கோடையும் டைப் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். இப்போ 23rd க்வெஸ்சன், இதில் தியரி தான், இதில் வந்து கோடு டெமோ கிடையாது. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் சம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹெச்டிஎம்எல் 5 ஓவர் இட்ஸ் ப்ரீவியஸ் வெர்ஷன். இப்போ ஹெச்டிஎம்எல் 5ன்றது ஒரு வெர்ஷன் தான். ஹெச்டிஎம்எல் 4, 3, 2, 1 வரைக்கும் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகி இப்போ 5 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட் வெர்ஷனில் வெறும் டெக்ஸ்ட்டும் சிங்கிள் கலரில் மட்டும்தான் வெப்சைட் வந்து தயாரித்தாங்க. இப்போ அதோட அட்வான்ஸ் லெவல் தான் வந்து ஹெச்டிஎம்எல் 5 வந்து இருக்குது. முதல்ல இதுக்கு ப்ரீவியஸாக இருந்த ஹெச்டிஎம்எல் கோடில் வந்து ஒரு வீடியோ ஆடியோ ஏதாவது வந்து காமிக்கணும் அப்படின்னா செப்பரேட் டேக் அதுக்கு கிடையாது. ஸோ இட் ஹேஸ் மல்டிமீடியா சப்போர்ட், அதாவது ஹெச்டிஎம்எல் 5 வந்து மல்டிமீடியாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. 4 சப்போர்ட் ஆகலை. இட் ஹேஸ் த கேபபிலிட்டிஸ் டு ஸ்டோர் ஆஃப்லைன் டேட்டா. இதுக்கு முன்னாடி ஹெச்டிஎம்எல் டேட்டாலாம் வந்து ஸ்டோர் பண்ணாது. இப்போ 5 வந்து ஆஃப்லைன் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் எஸ்கியூஎல் டேட்டாபேஸை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் கேட்சை ஃபைன் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஹெச்டிஎம்எல் 5 வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவாஸ்கிரிப்ட் கேன் பி ரன் இன் தி பேக்ரவுண்ட், அதாவது ஹெச்டிஎம்எல் நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான வேலையும் ஜாவாஸ்கிரிப்டில் இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HTML5 also allows user to draw a various shapes like rectangular, circle, triangle. இது எல்லாமே நீங்கள் ஆன் டைமில் வரைகிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது. SVG ஃபார்மெட் கேன்வாஸ்ன்ற டேங்கை வச்சு நம்மளால் இந்த ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ண முடியும். நியூ சிமேட்டிக் டேக்ஸ்னால் ஃபர்தராக இருக்கக்கூடிய பழைய வெர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய டேக்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக நிறைய டேக்கையும் வந்து மீனிங்ஃபுல்லாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது போக ஃபார்ம் கண்ட்ரோல் இன்புட்ஸ், அதாவது ஃபார்மில் இப்போ ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் ஃபார்மை பற்றி பார்த்துருந்தோம், இன்புட் டேக்கை பற்றியும் பார்த்துருந்தோம். அந்த இன்புட் டேக்கில் வந்துட்டு பேசிக்காக இருக்கிற எலமெண்ட்ஸு ஆட்ரிபியூட்ஸ் தான் வந்து டைப்ஸாக கொடுத்துருந்தாங்க. பட் HTML 5 பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய டைப்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டேட்டு, டேட் அண்ட் டைம், டைம், அதுக்கப்புறம் வந்து வீக்கு, மந்த்து, இமெயில் டைப்பு, டெலிஃபோன் ஃபோன் நம்பர் டைப்பு, யூஆர்எல், சர்ச்சு, ரேஞ்சு, நம்பர் அண்டு கலர். கலர் கூட நீங்கள் இன்புட்டாக கொடுக்குற அளவுக்கு இன்புட் டைப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து HTML 5 நியூவெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே HTML 5 அட்வான்டேஜஸ். சிம்பிளாக சொல்லணும்னா மல்டிமீடியா சப்போர்ட் பண்ணும், ஸ்டோரேஜ் ஆஃப்லைன் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியும், ஜாவாஸ்கிரிப்டை வந்து பேக்ரவுண்டில், அதாவது ஃப்ரண்ட்டில் ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் லோட் பண்ணவும் முடியும், HTML 5 வந்து ட்ராயிங், அதாவது ஆன் டைமில் வந்து ட்ரா பண்ணுற யூசர் வந்து ட்ராயிங் பண்ணவும் HTML 5 வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. புதுசாக வந்து சம் ஆஃப் த டேக்ஸ் அண்டு டைப்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த க்வெஸ்சனோட ஆன்சர். இதில் நம்ம நிறையாவது வந்து ரன்னிங் ப்ரோக்ராமிங் டிபெண்ட்டாக இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய கான்செப்ட் வந்து நம்ம பண்ணலை. இதுதான் மேஜராக தியரி ஆன்சர் இந்த க்வெஸ்சனுக்காக. ஃபர்தராக நம்ம டேக்ஸு ஸ்ட்ரக்சர் வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஹெச்டிஎம்எலோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதில் வந்துட்டு ஹெட்டர், ஃபுட்டர், ஆர்டிக்கல், அசைட், இது எல்லாமே ஹெச்டிஎம்எல் டேக்ஸ்ன்றதையும் பார்த்துருக்கோம். ஃபார்ம்ஸில் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் டேக்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த க்வெஸ்சன் ஆன்சர் வந்து அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.